ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம போரூர் சரவணா ஸ்டோர்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் ஐட்டம்ஸ், ஆர்கனைசர், ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன், பிராஸ், ப்ரான்ஸில் வரக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே, பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்து பிராஸில் இருக்கக்கூடியது, ப்ரான்ஸில் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஹோல்சேல்ன்றனால உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லா குவான்டிட்டிலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயிலோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா 913 ருபீஸில் இருக்குது, நல்ல பெரிய சைஸு. என்ட்ரன்ஸ்லலாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, பூ போட்டு வைக்கும்போது. இதெல்லாம் வந்து குக் பாட் தான், உள்ள அலுமினியம் கோட்டிங்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சின்ன கண்டெய்னர் ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது, லஞ்ச் பாக்ஸை கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கடாய், சின்ன குடம் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. கலசத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல சொம்பு, அதெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராண்டில் வந்து குக்கர் கூட இருக்குது, ரைஸ் குக்கர். இதில் வந்து நீங்கள் தால், ரைஸ் இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராண்ட்லேருந்து, இதில் வந்து ஹார்ட் அனடைஸ்டும் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடியதும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹார்ட் அனடைஸ்ட், உங்களுக்கு நான்ஸ்டிக் மாதிரி இருக்கும். கிரேவி, ஸ்வீட்ஸ்லாம் வந்து பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 1.5 லிட்ரு இந்த ஹண்டி டைப்பில் வரும். ஸோ இதிலே நிறைய மாடல் கெப்பாசிட்டியும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணுனாலும் அந்த மாதிரியும் இருக்குது. இது ஸ்வெட்ச் மாடல் கூட இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜில் உங்களுக்கு ஸ்வெட்ச் மாடல், 2363 ருபீஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ஜோயோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராண்ட்லேருந்து வரக்கூடியது தான். இது அலுமினியமும் இருக்குது, ஹார்ட் அனடைஸ்ட் அந்த அந்த மாதிரி ப்ராண்டட் ஐட்டமில் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அலுமினியமில் வருது, ப்ரீமியரில் 1400 அந்த மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் அகலமாக வாய் இருக்கிற மாதிரி இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து 6 லிட்டர், உங்களுக்கு நல்லா அகலமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஹெவி பாட்டம் கீழே கொடுத்துருக்காங்க, சாண்ட்விச் பாட்டம் மாதிரி வரும். இதில் வந்து சின்ன சின்ன பவுல் உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது மாதிரி சூஸ் பண்ணலாம். இங்கே நல்ல ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பிளேட்டு, ஸ்கொயர் டைப்பில் இருக்கு பாருங்கள், பிளெயின் பிளேட். இந்த மாதிரி டிசைன்ஸ் எதுவும் இல்லாமலும் இருக்குது, டிசைன்ஸோடு வர மாதிரியும் இருக்குது. இது மாதிரி டோப் பாட்லாம் வந்து நிறைய மாடலில் வச்சுருக்காங்க. ரைஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், சர்வ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஹெவி பாட்டம் இருக்கிறதும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க கீழே, நல்ல வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் 207 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. இதில் அகலமானதெல்லாம் கூட இருக்குது. இது சைஸ் பட்டர்ஃப்ளை ப்ராண்ட்லேருந்து வருது. இதில் உங்களுக்கு துரு பிடிக்காது, நல்லா லாங் லைஃப் வரும். இதில் டிசைன் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் இந்த மாதிரி நல்ல டெப்த்தாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இது வந்து 3 டயரில் வர லஞ்ச் பாக்ஸு, 186 ருபீஸ். கிட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். கீழே வந்து ஹண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கடாய், சின்ன சின்ன கடாய் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கடாய், ஹேண்டிலோடு வர மாதிரி, கீழே வந்து காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரி, மில்க்லாம் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஸ் பேன், ஃப்ரை பேன், அதெல்லாமே இந்த சைடு வச்சுருக்காங்க. 104 ருபீஸ் வருது. இது மாதிரி ஹேண்டில் சிலிக்கான் ஹேண்டில் வந்துடும், உங்களுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து சாஸ் பேனு, கீழே வந்து காப்பர் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தாளிக்கிற கரண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது நான் வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறனால உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 2 சைஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி பாட்டம் சாஸ் பேன். இது இந்த மாதிரி ஃபில்டர்லாம் கூட வச்சுருக்காங்க. இது வந்து அலுமினியத்துலேயே வர ஆப்பசட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 88 ருபீஸில் இருக்குது. சர்வ் பண்ணுறதுக்கு, குக் பண்ணுறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சாஸ் பேன் தாளிக்கிறதுக்கு, நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. மில்க்லாம் வந்து ஒரு கப்பு, ஒரே ஒரு டம்ளர் நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதை விட சின்ன சைஸ் இது, 106 ருபீஸில் தாளிக்கிறதுக்கு. இப்போ நெய்லாம் காய்ச்சறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பட்டர்ஃப்ளை ப்ராண்ட்லேருந்து ஹெவி பாட்டம், சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்குது, நிறைய ப்ராண்டு கூட இருக்குது. கீழே வந்து தக்கையாக இல்லாமல் கொஞ்சம் சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னா உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு அடி பிடிக்காமல் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா
டோப் தான், கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிற மாதிரி 231 ருபீஸில் இருக்குது. அதுவும் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ரைஸ்லாம் ஊற வைக்கிறதுக்கு, புளி அந்த மாதிரிலாம் ஊற வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹீட்டாக இருக்கிறதெல்லாம் வைப்பாங்கள்ல அந்த தான். ஸோ இந்த மாதிரி அலுமினியத்தில் உங்களுக்கு டிசைனர் டைப்லேயும் இருக்குது. இதில் வந்து அலுமினிய கடாய் தான், நல்ல டெப்த்தாகவும் இருக்கும், உங்களுக்கு அகலமாகவும் இருக்குது, வறுக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் டெப்த்தாகவே இருக்கும். இப்போ மசாலாக்கெலாம் வந்து வறுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டீப் கடாய் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்ட்லேருந்து சாண்ட்விச் பாட்டம் இருக்கிற மாதிரி ஃப்ரை பேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு, பொரியல் கூட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். 570 ருபீஸில் இருக்குது. அதிலே கொஞ்சம் சின்ன சைஸ் இது, 458 ருபீஸில் இருக்குது. நிறைய சைஸில் வச்சுருக்காங்க பட்டர்ஃப்ளைலே. இதை வந்து சாஸ் பேன், மில்க்லாம் பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்லாம் கூட இருக்குது மசாலா அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. 140 ருபீஸ் வரும் இது, நல்ல பெரிய சைஸ். இது கிச்சனில் நமக்கு நிறைய இது ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் தேவைப்படும். இது வந்து 5.5 டப்பா. மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூம் மாதிரி வருது பாருங்கள், மேலே டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து 1063 ருபீஸ். ஸோ நீங்கள் சீர்வரிசைக்கெலாம் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அலுமினியத்தில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், அண்டா பிராஸில் கூட அண்டாலாம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய குடம்லாம் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான், 232 ருபீஸில் இருக்குது. இந்த மாதிரி ஷிப் பிராண்டில் வரதும் இருக்குது. ஷிப் பிராண்ட் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு துருப்பிடிக்காது, நல்ல லாங் லைஃப் வரும், நல்ல ஹெவி வெயிட் கூட இருக்கும். இது பார்த்திங்கன்னா 105 ருபீஸில் ஏர்டைட் பாக்ஸு. இதில் வந்து உங்களுக்கு சைஸஸ் கூட இருக்குது, 253 ருபீஸ் வருது. இது நல்ல பெரு சைஸு, அதை விட பெருசு. இது இந்த மாதிரி சர்விங்க்கு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு செட்டாகவே கூட கிடைக்கும் இங்கே, 239 ருபீஸில் உங்களுக்கு லிட்டோடு வந்துடும். ஸோ இதில் வந்து லெஃப்ட் ஓவர்லாம் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம், நல்ல ஏர்டைட்டாக இருக்கும். இதில் வந்து சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி 63 ருபீஸில் இருக்குது. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க. மேலே வந்து இந்த மாதிரி லிட்டு வந்துடும், ஏர்டைட்டாக இருக்கும், இதில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ தாராளமாக இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம், கிரேவி அந்த மாதிரிலாம் வச்சு விட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடாய் சூப்பராக இருந்துச்சு பிராஸில். அடுத்து நம்ம பார்க்குறது ப்ரெஸ்டீஜில் அலுமினியம் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய குக்கர் தான். இது பார்த்திங்கன்னா 1463 ருபீஸில் இருக்குது. இதில் ஸ்வெட்ச் மாடல் இது. ஸோ உங்களுக்கு மேலே வந்து ஸ்வெட்ச் டிசைன் இருக்கும், பருப்பு அந்த மாதிரி நம்ம குக் பண்ணும்போது ஸ்பில் ஆகி வெளியே வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல உங்களுக்கு மேலே அந்த விசில் வர இடத்துல டெப்த்தாக இருக்கும். இது 3 லிட்டர் கெப்பாசிட்டியில், இது ஒரு வேறு ஒரு பிராண்டு, அதே பிராண்டில் இன்னொரு சைஸ் இது. இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி தான். இதெல்லாம் சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெவியாக இருக்கும் இந்த குக்கர்லாம். இது பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, 1020 ருபீஸ் வரும் இது. இதுக்கெலாம் 5 இயர்ஸ் வாரண்டி கூட வருது. இது ஹண்டி டைப்பில் 1.5 லிட்டர் தான், ப்ரெஸ்டீஜ் பிராண்ட்லேருந்து வருது. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. அலுமினியத்தை விட நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போடுறது ரொம்ப நல்லது. இது வந்து உங்களுக்கு நல்ல டெப்த்தாக இருக்கும், டேப்பராக இருக்கிற மாதிரி. இது பாப்புலர் ப்ரெஸ்டீஜ்லே பாப்புலர் மாடல். இதுவும் நல்ல காம்பேக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. 1624 ருபீஸ் வருது இது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, 3 லிட்டர் கெப்பாசிட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து உங்களுக்கு எனாமல் டிசைனோடு வரும். ஒரு ஒரு இதில் இந்த மாதிரி லைன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர் மாடலில், ஹெக்ஸுகன் மாடலில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ரைஸ் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோர் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம், தால் இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் மாவுலாம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய மாடலில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 207 ருபீஸ் வருது, 1/2 kg கெப்பாசிட்டி இருக்கும் இது. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நல்ல பெரிய சைஸு, ஒரு 10 kg வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியெலாம் ஊற்றி வைக்கிற மாதிரி பெரிய பெரிய சைஸில் கூட உங்களுக்கு கிடைக்கும் இங்கே. ஸோ இது பார்த்திங்கன்னா 1/2 kg டப்பா,
இதுலேயும் நீங்கள் தோசை மாவு இட்லி மாவுலாம் வந்து வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய டோப், இது வந்து குக்கரில் வைப்பாங்கள்ல, உள்ளே வந்து வச்சு வைப்பாங்க, குக் பண்ணுவாங்க அந்த இது. இது வந்து அரிக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ரைஸ்லாம் வந்து போட்டு ஊற வச்சு தண்ணிலாம் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இட்லிக்கெலாம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பவுல் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஹேண்டிலோடையே வருது. இது வந்து 3 kg 4 kg அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஹெக்ஸகன் மாடலில் வருது பாருங்கள், 371 ருபீஸில் இருக்குது. இது மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் புதுசாக கிச்சன் செட் பண்ணுறீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள்.